கூப்பிட போறோம், வீணாநாயகனை கூப்பிட போறோம். பார்த்தாலே புத்தி சொன்னார், பார்த்தாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு இவர் பாடுபட்டார், அந்த பாட்டுக்கள் பலவிதம்தான். இசையால் ஞானம் ஊட்டிய ஞான தேசிகன் ஐயா, சிம்பனி தந்த மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இன்னொரு வணக்கம். இங்கே நீங்கள் பார்த்த பாடல்கள் எல்லாம் பார்த்த கணத்தில் உங்களுக்கு என்ன தோன்றியதோ அப்படியே எனக்கு தோன்றியது. நீங்கள் கேட்கும் பொழுது எப்படி கேட்டீர்களோ, இசை அமைக்கும் பொழுது இந்த அவர் எடுத்த படத்திற்கு நான் போட்ட பாடல் இது. இதை பாடல் எடுத்துவிட்டு அப்புறமாக இதை படமாக்கவில்லை. அவர் எடுத்த முழு படத்திற்கும் இரண்டே இரண்டு நாளில் இந்த வேலையை கம்ப்ளீட் முழுவதுமாக முடித்திருக்கிறார். இது என் பெருமையை பீத்திக் கொள்வதாகாது. ஏனென்றால் இதை நான் சொல்லவில்லை என்றால் உங்களுக்கு தெரியாது. கடவுளை பற்றி கடவுள் இப்படிப்பட்டவர் என்று கடவுளாக வெளிவந்து தன் அடியார்களுக்கு உணர்த்தினால் ஒழிய அவரை பற்றி ஒன்றுமே தெரியாததைப் போல நல்ல கற்றறிந்த புலவர்கள் தங்களுடைய பாண்டித்யத்தை அவர்களாக வெளிவந்து சொன்னால் ஒழிய மற்றவர்களுக்கு தெரியாது என்பதைப் போல இந்த படத்திற்கு நான் எத்தனை நாள் வேலை செய்தேன், எந்த படத்திற்கு எத்தனை நாள் வேலை செய்தேன் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. எந்த படத்திற்கும் மூன்று நாளைக்கு மேலே நான் இசையமைத்தது கிடையாது. எந்த படத்திற்கும் மூன்று நாளைக்கு மேலே என் தியேட்டரில் அந்த படம் இருக்கக்கூடாது. அது சில்வர் ஜூபிலி ஓடட்டும், நூறு நாள் ஓடட்டும், அதெல்லாம் வேற. என்னுடைய வேலை அவ்வளவுதான். அந்த படம் பார்த்த உடனே இசை வந்துடும், இசை எழுதி போட்டுட்டு ஆர்கெஸ்ட்ரா வாசிக்க வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இதில் என்ன விஷயம்னா, அவர் எடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் எழுதுகிற லைன் வந்து அந்தந்த ஷாட்டில் போய் உட்காரணும். கொஞ்சம் லேட்டாக வந்துருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைன் வரும். தாயே வந்தாயேங்கிற பாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் ஜோசியம் கேட்குறப்ப அந்த ஜோசிய வார்த்தைகள் வரும். அது மேத்தா ரொம்ப அழகாக இந்த பாடலுடைய உணர்வுகளை, அந்த கதை கதாபாத்திரத்தினுடைய உணர்வுகளை மிகவும் நன்றாக இந்த படத்திலே எழுதியிருக்கிறார். அந்த மாதிரி பாடல்களே படத்தோடு வேலை செய்யும் பொழுது நான் இசையமைத்த இது. இதற்கு முன்னால் நான் வேலை செய்த படம் தலைமுறைகள். தலைமுறைகள் ஒரு தலைமுறை தான். பாலுமகேந்திரா சாரை பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவர் சொல்லும்பொழுது பாலிய சிநேகிதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் பாலிய சிநேகிதர் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் நல்லா வழங்கினார். ஒரு தப்பு ரிப்பீட் ஆகுறதுல தான் சுகமே. அவர் இந்த நிமிஷம் கூட அவளை நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொல்ற. இதெல்லாம் படத்திற்கு சம்பந்தம் இல்லாத சம்பந்தப்பட்ட விஷயங்கள். உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த வேலுசாமி அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு வரும்படி கேட்டபொழுது, பொதுவாக எனக்கு இருக்கக்கூடிய குணம் என்னவென்றால், புதிதாக யார் வந்தாலும் அவர்களை உடனே நான் வரவேற்று அவர்களுக்கு என்னுடைய பெயர் உதவ வேண்டும் என்று நான் விரும்புவது என்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்து. நீங்கள் எந்த டைரக்டர் பேரை சொல்லுங்கள், புதிதாக வந்தவர்கள் என்னுடைய நான் வேலை செய்ய ஆரம்பித்த நேரத்தில் புதிதாக வந்த இயக்குநர்கள் யார் பெயரை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அவர்களுக்கு என்னுடைய பெயர் உதவி செய்திருக்கிறது. அதற்கு காரணம் புதியவர்களை நான் விரும்புவதுதான். வந்து இவருக்கெல்லாம் போய் மியூசிக் போடுறேன்னு சொல்லி ரொம்ப தெரிஞ்ச நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் சொல்லும்பொழுது, எப்படியெல்லாம் போய் மியூசிக் போடுறேன், எதுக்கு அவங்களுக்கெல்லாம் எதுக்கு வேலை செய்யறேன்னா, ஏ நீ வரல வந்துட்டு போறான் உனக்கு என்ன.
வந்தா உன் இடத்த எடுக்க போறான், அவன் இடத்த அவன் எடுக்க போறான், உன் இடத்துல நீ இரு அப்படின்னு நான் சொல்றது வழக்கம். அது என்னுடைய பழக்கமாக இருந்ததனால் புதியவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த படத்திற்கு வேலை செய்தனே தவிர இந்த வேறு காரணங்கள் எதுவுமே இல்லை. வேறு காரணங்கள் பணமோ அல்லது பெயரோ, இனிமேல் நான் வேலை செய்து பெயர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் நான் பணம் சம்பாதித்து ஆக போடுவது ஒன்றும் இல்லை. புதியவர்கள் வரட்டும், நிறைய வாங்க, நான் இருக்கேன்.